வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்குள்ளே இருக்கிறோம். வேறு லெவலில் இந்த வாரம் மாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் 2 மடங்கு அதிக மாடுகள். இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மாடுகள்னு. அதிகப்படியான மாடுகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா மாடுகளையும் கவர் பண்ண பார்க்கலாம். முடிஞ்ச வர எல்லா மாடுகளோட டீட்டெயில்ஸ் என்ன, ரேட் என்ன, எந்தெந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த வாரம் சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்ப்போம். பெருவெட்டான ஜோடி மாடுகள் நிறைய நண்பர்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த வாரம் பெருவெட்டான ஜோடிகள் ரொம்ப நிறையா, அதாவது ஒரு 10-15 ஜோடிகளுக்கு மேலே பெருவெட்டு மாடுகள் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவோட எண்டில் போக போக அப்படியே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் வந்து உடனுக்குடன் பார்த்து மாட்டுடைய நிலவரம் தெரிஞ்சு வியாபாரமோ விற்பனையோ பண்ண முடியும். இந்த மாடுகள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க. இது வந்து இந்த எடப்பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, எடப்பாடி அந்த லைன் அந்த ஏரியா போகிற மாடுகளை தான் இங்கே கொண்டு வந்து கட்டுவாங்க. ஏன்னா நிறைய வியாபாரிகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே தான் கொண்டு வந்து கட்டுவாங்க எடப்பாடி போகிற மாடுகள். முடிஞ்சால் அவங்களையும் வியாபாரிகளையும் பார்க்கலாம், அவங்கக்கிட்ட நம்பர் கூட கேட்போம். நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஜோடி கன்றுகள், இளம் கன்றுகள், கிடேரி காளை கன்று இளம் கன்றுகள், அப்புறம் பசு மாடுகள் அப்படியே அப்படி பார்த்துட்டு வரலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் நம்ம வந்து அண்ணனை பார்த்தோம். அண்ணன் வந்து நிறைய மாடுகள் விற்பனை பண்ணுறவர் தான். வீட்டிலேயே நிறைய மாடு வச்சுருக்கேன், இங்கேயும் விற்பனை கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஒரு 2 இந்த ஜோடிகள் வந்து விற்பனை பண்ணியிருக்காரு. என்ன விலைக்கு விற்பனை பண்ணார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்கலாம். நல்ல செட்டு, நல்ல தலை செட்டு, அருமையான ஜோடி தான் அண்ணன் கொண்டு வந்து விற்றுருப்பார் போல் இருக்கு. சூப்பராக இருக்குது மாடு. எங்கே வாங்கினார், என்ன விலை கொடுத்தாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த 2 கன்றுகளும் அவரோட தானா? 2 ஜோடியுமே தரமாக இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்கு. அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ நாளை வந்துங்க, நாங்கள் வந்து என்னென்னா திண்டுக்கல் ஏரியா வேடசந்தர் ஒன்றியம் விருளப்பட்டி கைத்தியங்கோட்டை பஞ்சாயத்து ஆச்சுங்களா. நாங்கள் வந்து வெள்ளவேலி ஏரியாவில் இந்த கண்டு வாங்குகிறோம். கண்டை வாங்கிட்டு ரெண்டாவது வந்து வாரந்தோறும் இங்கே வந்து கொண்டு கொடுத்துட்ருக்கேன். கொடுக்கும் பொழுது இந்த வாரத்தில் வந்து 4 கண்டு மொத்தம் ஒரே ஊருக்கு கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுதுண்டா, மொத்தம் வந்து இது வந்து மன்னார்குடி ஏரியா போகுது. இது மன்னார்குடிக்கு வச்சுருக்கேன். நாங்கள் வெள்ளவேல் ஏரியா காங்கேயம். ஆமாம், ஒரிஜினல் பிரீடு, ஒரிஜினல் காங்கேயம் பிரீடு. இந்த ரெண்டு என்ன வயசுனா இருக்கும்? இது ரெண்டு வந்து வயசு வந்து 1.5 வருஷம். ஆமாம் ஆமாம். ஜல்லிக்கட்டுக்கு போடலாம், வண்டி மாட்டுக்கு போடலாம், ரெண்டாவது வந்து கோயில் மாட்டுக்கு போடலாம். 3 வகையான மாடு இது. ஆமா, யூஸ் பண்ணலாம். 2 சுத்த ஜோதி மயிலா. ஆமா ஆமா. இது வந்து நாங்கள் 80,000 விலை சொன்னோம். இப்போ வந்து அங்கே 64,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு சூழ்நிலை வந்து அந்த கட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. நான் அடுத்தது 2 வந்து நாங்கள் 70 ரூபா விலை சொல்லி 63 ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்காங்க. அந்த 2 70 சொல்லி 63 வாங்கியிருக்கு. சரி, இது 2 எந்த ஊர்னா போகுதுன்னு? இது எல்லாமே மன்னார்குடியாக போகுது. மன்னார்குடி. ஆமாம், அந்த அண்ணன் தான் வாங்கியிருக்காங்க. இந்தா இந்த வாங்கி இருந்தா உங்க வாயா ஓமண்டே கட்டியா வளர்ப்புக்காக வாங்கி? ஆமாம், வளர்ப்புக்கு. மன்னார்குடி ஊரை கட்ட சொல்லுங்க. இல்லை, ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் ஜோடி கண்டு வாங்குறதுக்காக வரும். ஆமாம். கொஞ்சம் அதே நேரத்துல வந்து இந்த கண்டு வரும் அப்படின்ற ஒரு கட்டத்தை வச்சு அவங்க வாங்கியிருக்காங்க. இதை அதே மாதிரி வளர்த்தி காட்டுவான். இதை வந்து நம்ம கேரண்டியோட கொடுக்கறான். ₹15 to ₹30 ஜோடி மாடு 60,000 வரைக்கும் விற்க போகுது. இனி பொங்கல் அதிக பொங்கல் பக்கம் பொங்கல் வந்து இன்னும் 7 நாள் இருக்கு. இதெல்லாம் பொங்கலுக்காக தான் சாயம் படுத்த அந்த மாடெல்லாம் வாங்கியிருக்கு. பொங்கல் இன்னும் பக்கமாக. ஆமாம், இன்னும் கொஞ்சம் இது பிறந்ததோ காங்கேயம் காடு, இப்போ வளரப்போகிறதா மன்னார்குடி, அந்த மாதிரி இடங்கள்லாம் இது போய் வளரப்போகுது. இது வந்து ஜல்லிக்கட்டுக்கும் பழக்கம். ஜல்லி 3 வகையான மாடு இது. எப்படிங்க நான் சொல்கிறீங்க, ஜல்லிக்கட்டுக்கும் ஜல்லிக்கட்டு அதனுடைய விரச பொறுத்து, வேகத்தை பொறுத்து, அதனுடைய குணத்தை பொறுத்து. ஆமாம், நாளைக்குமே அந்த குணம் வந்து குணம் இருக்குது. நாங்கள் வந்து சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் கைத்தியங்கோட்டை பஞ்சாயத்து. ஃபோன் நம்பர் வந்து 99 42 49 74. பேர் வந்து செல்வராஜ் நாயக்கர்.
அண்ணனை வந்து நம்ம வார வாரம் சந்திப்போம் இல்லையா, இந்த வாரம் வந்து நாலு மாடுகள் கொண்டு வந்திருக்காரு. நாலுமே சூப்பராக இருக்குது. நாளையும் விற்பனை பண்ணிட்டாரு. இந்த கன்றுகளை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதே மாதிரியான கன்றுகள் உங்களுக்கு வேணும்னா அண்ணனுக்கு அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. அட்ரஸ் முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்காரு, தெளிவாக சொன்னார். அவரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான கன்றுகள் வந்து உங்களால் வாங்க முடியும். இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த வாரம் பரவாயில்ல, நிறைய மாடுகள் வந்திருக்கு. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அண்ணன் வந்து இங்கே நிறைய மாடுகள் வாங்கி கட்டியிருக்காரு. இந்த மாடுகள் எல்லாமே அண்ணனோடது தான். அண்ணன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு, எவ்வளோ செலவு பண்ணி வந்தார், என்ன விலையில் மாடுகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடி. எடப்பாடியிலேருந்து. நம்ம வியாபாரி தானுங்களாண்ணா? வியாபாரி தான். எத்தனை மாடுகள் இந்த வாரம் வாங்கியிருக்கீங்க? 20. 20 மாடுகள் வாங்கியிருக்கீங்களா? இங்கே நிற்கிற எல்லா மாடுகளுமே இப்போ உங்களது தானா? ஆமாம். என்ன விலையில இருந்து நான் வாங்கினீங்க? அதெல்லாம் சைஸாக தான், விலை கம்மியாக தான் வாங்கினேன். சின்ன சின்ன மாடு தான் வாங்கிக்கிறேன். எல்லாமே குட்டையாக இருக்க மாடுகள் தான். ஆனால் எல்லாமே நாட்டு மாடு தான். எல்லாம் நாட்டு மாடு தான். அதெல்லாம் கொஞ்சம் சின்ன மாடாக வாங்கினேன். எல்லாமே வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு தான். இப்போ வந்து உங்ககிட்ட இந்த மாடுகள் எல்லாமே உங்ககிட்ட வாங்க முடியும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்க கொடுக்கலாம். அண்ணங்கிட்ட வந்து இந்த ஒரு 500 ரூபா மாட்டுக்கு 500 ரூபா கிடைச்சா போதும். வாங்கின விலையிலேருந்து ஒரு 500 சேர்த்து கொடுத்தாலே போதுமானது. ஆமாம். இந்த மாடுகள் எல்லாமே இப்போ விற்பனைக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 20 மாடுகளுமே அண்ணனோட தான். அண்ணன் எடப்பாடியிலேருந்து இங்கே வந்து மாடுகள் வாங்கியிருக்காரு. இந்த 20 மாடுகளும் சேல்ஸுக்கு தான். உங்களுக்கு இந்த மாடுகளில் எது வேணும்னாலும் அண்ணனை டைரெக்டாக நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் சும்மா சின்னவள தான். 17,000, 18,000, 19,000 இப்படிதான். 20 ரூபாய்க்கு உள்ள தான். 20 ரூபாய்க்கு உள்ள தான் வருது. எல்லாமே கன்று போட்ட மாடுகள் தான். எனக்குனா எல்லாம் கன்று போட்ட மாடு தான். கன்று போட்ட மாடுகள் தான். ஒரு சில மாடுகள் சினையாகவும் இருக்கும். கடாரி தரத்தில் அது. கடாரி தரத்தில் உள்ளதுகளும் இருக்குது. காலக்கண் எதுவும் வாங்கலைங்களாண்ணா? காலக்கண் வாங்கல. சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப காலக்கண்ணு நல்லதாக எல்லாம் வாங்கல. சரிண்ணா சரி, பசுமாடு தான். அண்ணன் வந்து காலக்கன்றுகள் வாங்கலை, பசுமாடு தான் வாங்கியிருக்காரு. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணன் எடப்பாடியிலேருந்து வந்து எவ்வளோ மாடுகள் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல நல்ல மாடுகள் தான். ரொம்ப வயசு டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பெரிய பெரிய, அதாவது பல்லு கடைசேர்ந்து ரொம்ப வயசான மாடுகள் இல்லை. ஓரளவு இலசு தான் மாடுகள்லாம். மாடுகளை பாருங்கள், நல்லாயிருக்கு. அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இங்கே ஒரு ஜோடி காலை வச்சுருக்காங்க. இளம் மாடு தான். பல்லு போடாத மாடுன்னு நினைக்கிறேன். மாடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரெண்டுமே நாட்டு மாடு. இதோட டீட்டெயில்ஸ் அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனால் இது ரெண்டும் என்ன ரகம்ண்ணே மாடு? நாட்டு மாடுங்களாண்ணே? நாட்டு மாடு. என்ன விலைன்னு வரும்? 42 ரூபா. 42 வந்தால் கொடுக்கலாம். எதுவும் பழக்கம் உண்டானே? உழவு உழவு கலப்பையில் கலப்பை ஓட்டியிருக்கு. சரிண்ணே சரிண்ணே, கலப்பை ஓட்டின மாடு தானா? மாடுகள் வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். கலப்பை ஓட்டின மாடு தான். நம்ம இனி கொண்டு போய் நம்ம வண்டி பழக்கிறனாலும் பழக்கிக்கலாம், கலப்பை ஓட்டி நம்ம வச்சுக்கிறதுனாலும் வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாம். நல்ல மாடு. ஒரு 42,000 ரூபா விலை சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வாரம் பரவாயில்ல, மாடுகள் வரத்து வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மாடுகளும் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாடு வந்து நல்லா கருக்காக ஏறி மாடு பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இது வந்து காங்கேயம் கிடையாது, இது நாட்டு மாடு. கன்னவரம் சொல்லுவோம்ல, அதிலே கிராஸ் ஆனது நாட்டு மாடு தான். நல்ல மாடு, தெளிவான மாடு தான். இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஒரு நல்ல முகலட்சணமான காங்கேயம் பசுமாடு வச்சுருக்குறாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். மாடு பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக இருக்குது. இந்த சொல்லுவாங்க இல்லையா, மாடு வீட்டுக்கு கொண்டு போய் கட்டினோம்னாலே நல்ல அம்சமான மாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. கொம்பு நல்ல விளாட கொம்பு அமைப்பு, நல்ல தெளிவான மாடு. முகத்துக்கேற்ற கொம்புன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்குது. மாடு கொண்டு வந்திருக்கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னே மாடு? என்ன பல்லு தரம்னா? இது 6 பல்லு. 6 பல்லு மாடு, இளம் மாடு தான். எத்தனை கண்ணு போட்டுருக்கு? இது ஒரு கண்ணு தான் போட்டுருக்கு. இது ரெண்டாவது கண்ணு தான் வரப்போகுதுங்களா? இன்னும் எத்தனை கண்ணுக்கு நான் இதை வச்சிருக்கலாம்? இது 6 கண்ணு வரைக்கும் வச்சிருக்கலாம். இந்த 6 கண்ணு வரைக்கும் தாராளமா இருக்கு. எத்தனை லிட்டர் நான் பால் கறவை எதிர்பார்க்கணும்? 4-6 லிட்டருக்குள்ள இருக்கு. 4-6 லிட்டருக்கு உள்ள. ஆமா. இப்போ சென்னையா இருக்குங்களா? ஆமா, போடுச்சேன போடுச்சேன ஒரு வாரத்தை போட்டு. சரி சரிண்ணா,
ஒரு வாரத்தில் காலைக்கு சேர்த்துருக்காங்களா இல்லை ஊசி போட்டு காலைக்கு தானே சேர்த்து காலைக்கு தான் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் இந்த மாடு தனியாக வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணால் வாங்க முடியுங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் தர முடியுங்களாண்ணே? அண்ணனோட நம்பர் வந்து நான் வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த அண்ணனோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல தெளிவான மாடு, பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக இருக்குது. ஆறு பல்லு தாங்கும் போது பரவாயில்ல, மாடு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பெருவெட்டான மாடு, ஒரு அஞ்சு அஞ்சரை அடி ஹைட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே மாடு வளர்ச்சி இருக்குமாண்ணே? இதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோதான். இது இது எப்படின்னா தலை நிமிந்துன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை அடி வருங்களா? நல்லா இருக்குண்ணே. அஞ்சரை அடி சரி. என்ன விலைன்னு வரும் இப்போ இது? இது அறுபது என்ன கொடுக்கலாண்ணே? அறுபதாயிரம். சரிண்ணே சரி. அண்ணன் வந்து 60,000 ரூபா சொல்கிறாரு. ஃபிக்ஸட் ரேட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கொடுப்பாங்க, ஒரு 1,500 சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கு மாடு. நம்ம மாடு வேணும் அப்படின்னா அண்ணனோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அண்ணனோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன்.